வணக்கம். ப்ளூ ஸ்கை செய்திகள். முக்கிய செய்திகள். ஆளுநர் மாளிகையில் குஜராத் மகாராஷ்டிரா திவாஸ் கொண்டாட்டம். தாண்டியா நடனமாடி உற்சாகமாக கொண்டாடிய தமிழிசை. சந்திரபாபு நாயுடு குறித்து பேசியது தொடர்பாக ரஜினி விளக்கம் கொடுக்க வேண்டும். புதுச்சேரியில் ஆந்திர அமைச்சர் ரோஜா பேட்டி. ஆன்லைன் சூதாட்டத்தை ஒருபோதும் பாஜக ஆதரிக்காது. அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. இனி விரிவான செய்திகள். சந்திரபாபு நாயுடு குறித்து ரஜினி பேசியது தொடர்பாக அறிக்கை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என ஆந்திர அமைச்சரும் நடிகையுமான ரோஜா புதுச்சேரியில் பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்று வரும் புஷ்கரணி விழாவில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில சுற்றுலா அமைச்சரும் நடிகையுமான ரோஜா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்வில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், சந்திரபிரியங்கா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரோஜா, நடிகர் ரஜினி அரசியல் வேண்டாம் என முடிவு செய்த பின்னர் அரசியல் குறித்து அவர் பேசக்கூடாது என்றும், கடவுளாக பார்த்த NTRக்காக நடத்தப்பட்ட விழாவில் சந்திரபாபு நாயுடு குறித்து தெரிந்தே தவறாக ரஜினிகாந்த் பேசியுள்ளது கஷ்டமாக உள்ளது என்றார். மேலும் NTRை கொலை செய்ய திட்டம் போட்டவர்களை நல்லவர் என சொன்னது மட்டுமின்றி மேலே இருந்து அவர் ஆசீர்வாதம் செய்வார் என ரஜினி பேசியது மிகவும் தவறானது என தெரிவித்த அவர், ஆந்திராவில் உள்ளவர்கள் ரஜினியை சூப்பர் ஸ்டாராகவும் நல்ல நடிகராகவும் நினைத்தனர். ஆனால் ரஜினி இப்படி பேசியதால் NTR ரசிகர்கள் ரஜினி மீது கோபமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆந்திர அரசியல் தெரியாமல் சந்திரபாபு நாயுடு கொடுத்த ஸ்கிரிப்டை ரஜினி படிப்பது சரியானதாக இருக்காது. ரஜினி பேசியதால் இன்று அவர் ஜீரோ ஆகி உள்ளதாகவும் இது கஷ்டமாக உள்ளது என்றார். மேலும் பிற மாநில அரசியல் தெரியாமல் இருக்கும்போதுதான் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், சந்திரபாபு நாயுடு குறித்து ரஜினி பேசியது தொடர்பாக அறிக்கை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றார். ஆந்திராவில் 2024 நடைபெறும் தேர்தலில் பெரும்பான்மையுடன் மீண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைப்பார் என்றும் ரோஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மன்னிப்பு கேட்க சொல்லி யாரும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் பாலிடிக்ஸ்ல இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். அவர் வந்து திருப்பி அவர் எலெக்ஷன்ல நிக்க போறதா இருந்தா, இன்னைக்கு வந்து அவர் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறதில்ல. இனிமே ஏபிக்கு நிறைய வாட்டி வரப்போறதும் கிடையாது. ஸோ அவர் தெரியாமே பண்ணாரோ தெரிஞ்சு பண்ணாரோ, ஆனால் பேசிட்டாரோ, பேசினதுக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ நாள் வந்த பேரெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும், அவருக்கு நல்லா இருக்கும். ஆன்லைன் சூதாட்டத்தை பாஜக ஒருபோதும் ஆதரிக்காது எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் உள்ள பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்ற நீண்ட நாளாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்கட்டமாக 33 வாகனங்களை கொள்முதல் செய்தது. இதனை அந்தந்த காவல் நிலையங்களுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல் நிலையங்களுக்கான வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், காவல் நிலையங்களை நவீனப்படுத்தும் வகையில் காவல்துறைக்கு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 33 வாகனங்கள் புதிதாக வாங்கப்பட்டது. இதுபோன்று சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் போதைப்பொருள் ஒழிப்பதிலும் போலீசார் தொடர்ந்து முயற்சியுடன் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் காவல்துறையில் உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இதுபோன்று கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட காவல் நிலையம், காவல்துறை தலைமை அலுவலகம் ஆகியவைகள் புதிதாக கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், காவலர் தேர்வில் உடற்தகுதி பெற்ற வீரர்களுக்கு விரைவில் எழுத்து தேர்வு நடைபெறும் என்றும், ஊர்காவல் படைக்கு மேலும் 500 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்றார். புதுச்சேரியில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று முதலில் பாஜக தான் முயற்சி எடுத்தது. அதற்கான கோப்புகள் உருவாக்கப்பட்டு அரசு அனுமதிக்கு சென்றுள்ளது என்று கூறிய அமைச்சர் நமச்சிவாயம், ஆன்லைன் சூதாட்டத்தை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது. விரைவில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்படும் என்றார். காவல்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது சம்பந்தமாக கோப்புகள் தயார் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் பதவி உயர்வு அளிக்கப்படும் என்றும், பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து விளையாட்டுத்துறையை தனியாக பிரித்து விரைவில் அதற்கு அரசாணை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். அதற்கான கோப்புகள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அரசினுடைய அனுமதிக்காக அது சென்றிருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆன்லைன் சூதாட்டம் நடத்துவதிலே எப்பொழுதும் வந்து
பாஜக ஒருபோதும் அதை அனுமதிக்காது. புதுச்சேரியில் கோடை விடுமுறையொட்டி அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஓவிய பயிற்சி வகுப்பினை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதியில் இயங்கி வரும் அம்மா அறக்கட்டளையின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை விடுமுறை தொடங்கியதை அடுத்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச ஓவியம் மற்றும் கைவினை பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரபாகரன் ஏற்பாடு செய்த இந்த பயிற்சி வகுப்பினை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு அதற்கான உபகரணங்களை வழங்கினார். ஒரு மாதம் நடைபெறும் இந்த ஓவிய பயிற்சி முகாம் தினமும் 2 மணி நேரம் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், அம்மா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய ஒற்றுமையை பிரதிபலிக்கும் விதமாக குஜராத் திவாஸ் மற்றும் மகாராஷ்டிரா திவாஸ் கொண்டாட்டத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் வசிக்கும் குஜராத்தி மற்றும் மராத்தி சமூகத்தினரும் தாண்டியா நடனம் ஆடி கொண்டாடினர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் தேசிய ஒருமையை பிரதிபலிக்கும் விதமாக குஜராத் திவாஸ் மற்றும் மகாராஷ்டிரா திவாஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். புதுச்சேரியில் வாழும் குஜராத்தி மற்றும் மராத்தி சமூகத்தினர் தங்கள் கலாச்சார உடையில் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். வண்ணமயமாக கலை கலாச்சார நிகழ்ச்சியில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இதில் மராத்தி பாரம்பரிய கலாச்சார பாடல்கள், குஜராத்தி டாண்டியா மற்றும் கார்பா நடனங்கள் நடைபெற்றது. நடன கலைஞர்களுடன் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு டாண்டியா நடனம் ஆடி அனைவரையும் மகிழ்வித்தார். புதுச்சேரியில் நடிகர் அஜித்தின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவத்தை ரங்கோலியாக வரைந்து ஓவிய பட்டதாரி பெண் ஒருவர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த ஓவிய பட்டதாரி அறிவழகி, இவர் அப்துல் கலாம், காந்தி, பாரதியார் மற்றும் பல்வேறு தேச தலைவர்களின் பிறந்த நாளின் போது அவர்களது உருவத்தை தனது வீட்டில் ரங்கோலியாக வரைந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். இந்நிலையில் மே 1 நடிகர் அஜித்தின் பிறந்த நாளையொட்டி அவர் தனது வீட்டில் 12 உயரத்தில் 8 அகலத்தில் அஜித்தின் உருவத்தை ரங்கோலியாக வரைந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அறிவழகியின் இந்த ரங்கோலி ஓவியத்தை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மட்டுமின்றி அஜித் ரசிகர்களும் பார்வையிட்டு வருகின்றனர். கலாம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கூனிமிடுக்கு பிள்ளையார்குப்பம் பகுதியில் கலை திறப்பு விழா மற்றும் மேதின விழா கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கூனிமிடுக்கு பிள்ளையார்குப்பம் பகுதியில் கலாம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம், வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கலை திறப்பு விழா மற்றும் மேதின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சங்கத்தின் கல்வெட்டினை மாநில கௌரவ தலைவர் குமணன் திறந்து வைத்தார். தலைவர் தர்மபுரி ராமமூர்த்தி கொடியினை ஏற்றி வைத்தார். தொழிலதிபர் அருணகிரி சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தலைவர் மாதவன், துணைத் தலைவர் தண்டபாணி, செயலாளர் வேலு உட்பட சங்க நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக குமாரவேல் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டனர். வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான மாநில நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, அருணாச்சலம், லக்ஷ்மணன், மூர்த்தி, நாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியில் கலாம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் கலைமாறன் நன்றி உரையாற்றினார். அரும்பாத்துபுரம் பகுதியில் ஏபி மொபைல் ஜோன் கடையினை புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மெயின் ரோடு அரும்பார்த்தபுரம் பகுதியில் ஏபி மொபைல் ஜோன் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் முஸ்தாகின் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் என்எம்எஸ் சகாபுதீன், தமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது, மோட்டார் தொழிலாளர் சங்க மாநில துணை செயலாளர் பிரகாஷ், தமுக மாவட்ட துணை செயலாளர் முகமது இஸ்மாயில், மனிதவளம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அணி மாவட்ட செயலாளர் முகமது அலி ஜின்னா, வில்லியனூர் நகர பொருளாளர் குதரத்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விழாவினை முன்னிட்டு மொபைல்கள், ஹெட்போன்கள், டெம்பர் கிளாஸ், மொபைல் கவர் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று கடையின் உரிமையாளர்கள் பர்கத்துல்லா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஹபீப் வரவேற்று மகிழ்ந்தார். மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் ரயில் நிலையம் அருகில் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். மே தினத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, தொழிற்சங்க நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தையல் தொழிலாளர் சங்கம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின கொண்டாட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிறப்பித்தார். காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மண்டபத்தில் இன்று புதுவை மாநில தையல் தொழிலாளர் சங்கம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 35வது மே தினம் மற்றும் உலக தையல் தொழிலாளர்கள் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் தின மற்றும் உலக தையல் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மே தினத்தையொட்டி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் சீருடைகளை வழங்கினார். மே தினத்தையொட்டி புதுச்சேரி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் தொழிலாளர் தினம் லெனின் வீதி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்த ஓம் சக்தி சேகர் தொடர்ந்து மாநில எம்ஜிஆர் ஆட்டோ ஓட்டுநர் சங்க உறுப்பினர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில தொழில் முன்னேற்ற சங்கம் சார்பில் மே தினம் கொண்டாட்டம் 30 இடங்களில் கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். தொழிலாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில தொழில் முன்னேற்ற சங்கம் சார்பில் சுதேசி பஞ்சாலை, மாஸ் ஹோட்டல், கதிர்காமம், புவன்கரை வீதி, ஆட்டோ ஸ்டாண்ட், எம்பிடிஎல் தொழிற்சாலை, திருவள்ளுவர் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், ஆட்டோ தொழிற்சங்கங்கள், தந்தை பெரியார் போக்குவரத்து கழக பணிமனை, பிஆர்டிசி பணிமனை, வில்லியனூர் ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர்கள் சங்கம் உள்ளிட்ட 30 இடங்களில் தொழில் முன்னேற்ற சங்கம் கொடியேற்றுதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழில் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார். தொழில் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் சிவகுமார், மார்ஷேல், இமானுவேல், விமல், ராஜேஷ், நாகமுத்து, கண்ணன், ஐயனார், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் தொழில் முன்னேற்ற சங்க கௌரவ தலைவருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொழில் முன்னேற்ற சங்க கொடியேற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கி தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை, மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, தைரியநாதன், பொருளாளர் செந்தில்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் குமாரவேல், ஜே பி எஸ் சரவணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், சக்திவேல், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
துபாயில் நடைபெறும் அரேபிய பயண சந்தை கண்காட்சியை புதுச்சேரி சுற்றுலாத்துறையின் அரங்கை முதல்வர் ரங்கசாமி காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். மே 1 முதல் 4 வரை துபாய் உலக வர்த்தக மையத்தில் அரேபிய பயண சந்தை நடைபெறுகிறது. இதில் இடம்பெற்றுள்ள புதுச்சேரி சுற்றுலா கண்காட்சி அரங்கினை முதலமைச்சர் ரங்கசாமி இணையம் வாயிலாக துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். உலகில் உள்ள சுற்றுலா தள மேம்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா தொழில் முனைவோர்கள் தங்கள் சுற்றுலா தயாரிப்புகளை மிக சிறந்த விருந்தோம்பல் துறை நிறுவனங்களுடன் இணைந்து வணிகம் செய்வதற்கும் விமான சேவை நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் தகுதியான தளமாக அரேபியன் பயணச்சந்தை விளங்குகிறது. இந்த பயணச்சந்தையில் புதுச்சேரி அரசின் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை செயலர் ஜவஹர் மற்றும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய கடற்கரை திட்டங்கள், மாநாட்டு கூட்டங்கள், கலாச்சார வளாகங்கள், ஆன்மீக சுற்றுலா தலங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தயாரிப்புகள் போன்றவற்றை அறிமுகம் செய்வதற்காகவும் சுற்றுலா தொழிலில் பெருகியுள்ள பல்வேறு வாய்ப்புகளை விளக்கி முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காகவும் முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயண அமைப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பெருந்திட்ட ஆலோசகர்களிடம் சந்திப்பு நிகழ்த்துவதற்காகவும் இப்பயண சந்தை அமையும். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆளுநர் மாளிகையில் குஜராத் மகாராஷ்டிரா திவாஸ் கொண்டாட்டம், தாண்டியா நடனமாடி உற்சாகமாக கொண்டாடிய தமிழிசை. சந்திரபாபு நாயுடு குறித்து பேசியது தொடர்பாக ரஜினி விளக்கம் கொடுக்க வேண்டும், புதுச்சேரியில் ஆந்திர அமைச்சர் ரோஜா பேட்டி. ஆன்லைன் சூதாட்டத்தை ஒருபோதும் பாஜக ஆதரிக்காது, அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.